ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆம் கணேஷ் ஃப்ரம் கணேஷ் குர்த் யூடியூப் சேனல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளோடய வீடியோ பார்த்துருப்பீங்க ரேக் லிஸ்ட் வந்து இன்றைக்கி வெளியிடறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சின்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் எல்லா வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா என்ன ப்ரோ ரேங்க் லிஸ்ட் வருன்னு சொன்னீங்க இந்த மாதிரி வரலையே ஒரு வேலை என்னோட அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக இப்போ ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது வந்துருச்சு பட் ஆனால் நீங்கள் போய் செக் பண்ணல தான் உண்மை ஓகேவா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைவாக வந்து ரேங்க் லிஸ்ட் எப்படி செக் பண்ணுறது ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜுக்கும் ஒரே இடத்துல வந்து ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது வரது கிடையாது அதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருகிட்டையுமே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக இருப்பீங்க பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட படித்தவங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா போய் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லாத காரணத்தினால அவங்களோட ரேங்க் லிஸ்ட்டை வந்து அவங்க செக் பண்ண முடியாது ஏன்னா கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு அவங்க நிறையா காலேஜில் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் அவங்களுக்கு ஸோ அந்த ஒரு காரணத்தினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கூ உங்கள் கூட படித்தவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லலாம் இது ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க எல்லாரும் இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத நினைக்கிறான் இதை மட்டும் பண்ணுங்கள் இதை வந்து நான் உள்ள சொல்லணும் அப்படிங்கிறத நினச்சேன் ஓகேவா வாங்க இப்போ வந்து எப்படி உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னிங்கன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிவிஷன் வரும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோமில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் அந்த வெப்சைட் போட்டுக்கோங்க டிஎன்ஜிஏஎஸ்சே அந்த வெப்சைட்குள்ளே போங்க வெப்சைட் குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மூணு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேட ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல டிஎன்ஜிஏஎஸ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி புக்லெட் கையேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடுங்கிறது ஆயிரும் இப்போ க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண காரணத்தால் எனக்கு வந்து அகைன் அப்படிங்கிறது காமிக்குது ஸோ நான் இதை வந்து திரும்ப டவுன்லோட் பண்ண தேவையில்ல இல்லை என்னோடய டவுன்லோட்ஸில் போய்ட்டு நான் இப்போ பார்க்குறேன் அந்த புக்லெட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் இப்போ இந்த புக்லெட்டுங்கிறது பார்த்தினா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து கல்லூரிகள் பற்றிய தகவல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும் இதுல தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸ் பற்றியும் இருக்கும் ஓகேவா இப்போ இதில் தான் வந்து நம்ம இப்போ ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது பார்க்க போகிறோம் அது எப்படிங்கிறத பாருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது காலேஜுமே இருக்கும் இப்போ நான் ஏதாவது ஒரு காலேஜ் கிளிக் பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உதகமண்டலம் இந்த காலேஜோட ரேங்க் லிஸ்ட்டை போய்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்கல்ல அந்த வெப்சைட் அட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு அப்படியே உள்ளே போகும் அப்படி போகலை அப்படின்னா பெரிய விஷயம் எது கிடையாது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிட்டீங்கல்ல அதை அப்படியே எடுத்து போயிட்டு உங்களோட குரோமில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் இப்போ குரோமில் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும் ஓகேவா இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்னு போட்டு அதில் பார்த்திங்கன்னா பிகாம் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வரும் ஓகேவா பிகாம் ஷிஃப்ட்டு டூ ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணிடுறீங்களோ அந்த கோர்ஸுக்கு உள்ளார போய்ட்டு பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம எதுக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஷிஃப்ட் ஒன் அந்த ரேங்க் லிஸ்ட் அதை ஓடிட்டே இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஓகேவா டவுன்லோட் ஆனவனே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது பார்த்தாச்சு ஓகேவா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் ஷிஃப்ட் ஒன்னுக்கு மட்டும் நானூற்றி அறுபத்தி ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேவா அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டுமே வந்திருக்கு ஸோ பார்த்துக்கோங்க இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னா உங்களோட சீரியல் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரு நேமு ஜெண்டர் மொபைல் டிஸ்ட்ரிக் கம்யூனிட்டி அப்புறம் உங்களோட அந்த மேஜர் சப்ஜெக்ட்னாலும் உங்களோட மார்க்கு அப்புறம் ப்ரையாரிட்டி வந்து என்ன நீங்கள் எத்தனாவதா அந்த அந்த காலேஜுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துனா உங்களுக்கு வந்துடுச்சு ஓகேவா இது பார்த்தினா ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படிங்கிறத நினைக்கிறேன் இப்போ நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண காலேஜுக்கும் நீங்கள் போய் பார்க்கணும் ஒவ்வொரு காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னமாரி ரேங்க் லிஸ்ட் விடலை ஓகேவா அந்த காலேஜஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண காலேஜுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே முடிவு பண்ண வேணாம் வேணாம் ஓகேவா இதில் இருக்க எல்லா காலேஜஸ்க்குமே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜோட லிங்க்கை கிளிக் பண்ணி போங்க ஓகேவா உள்ளே போயிட்ட பிறகு ரேங்க் லிஸ்ட்டுங்கிற ஒரு இது இருக்குது லேட்டஸ்ட் அப்டேட்லேயே இல்லை அவங்களோட ஃபஸ்ட்லேயே பார்த்தினா இருக்கும் அதை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது வந்துடும் ஸோ அதில் பார்த்தினா உங்களோட நேம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கறத பார்த்துக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் உங்களுக்கு காளுங்கிறது பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ரொம்பவே சிம்பிள் தான் அதேமாதிரி நான் சொன்னது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லா காலேஜுக்கும் ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடலை ஆனால் அஃபீஷியலாக ஆர்ட்ஸ் அண்ட் சின்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது வெளியிட்டாங்க அவங்கவுங்க காலேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்காங்க ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த சொன்ன ஹெல்ப் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட படிச்சங்கள் எல்லாத்தையுமே பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா இன்ன வரையும் இந்த நியூஸ் தெரியாமல் இருக்குது இப்படி தான் பார்த்திங்கன்னா செக் பண்ணணும் ஓகேவா ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் இதில் பெரிய வேலைங்கிறது எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஏதாவது புரியல அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் கேட்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிவேஷனாக வரும் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ